ராஜஸ்தான் மாநிலத்தோட ஆழ்வார் பக்கத்தில் இருக்கும் மலுதனா என்கிற கிராமம். கிராமத்தை விட்டு கொஞ்ச தூரம் தள்ளி குடிசை போட்டிருக்கும் மனா என்கிற பெண் கிராமத்திலிருந்து பட்வாரி வந்தான், என்னை இங்கிருந்து காலி பண்ணி போக சொன்னான். இந்த கிராமத்து மக்கள் ஏ முன்னாடி எதுவுமே பேச மாட்டாங்க, ஆனா என்னை பத்தி பஞ்சாயத்துல புகார் தெரிவிச்சிருக்காங்க. நான் பட்வாரி கிட்ட சொல்லிட்டேன், கிராமத்துக்காரங்க என்னை என்ன வேணும்னாலும் பண்ணட்டும், என்னை சாவடிக்கட்டும், கிணத்துல தூக்கி போடட்டும், மரத்துல கட்டி தொங்க விடட்டும், ஆனா அவங்க இடத்துல வந்து நான் தங்கிட்டேன்னு அவங்க எந்த புகாரும் சொல்லிட முடியாது. அவங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது, எங்களுக்கும் இடம் வேணும், நாங்களும் மனுஷங்க தானே, நாங்க எங்க போறது. மனா ராஜஸ்தான பூர்வீகமாக கொண்ட பவாரிய இனத்தை சேர்ந்தவங்க. மனாவோட இந்த பதிவு கடந்த பிப்ரவரி மாதம் பெறப்பட்டது. ராஜஸ்தான பூர்வீகமாக கொண்ட பவாரிய இனத்தினுடைய இன்றைய நிலைமை என்னவா இருக்குங்கிறதுக்கான ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் மனாவோட இந்த பதிவு. சமீபத்தில் வெளியான தீரன் அதிகாரம் ஒன்று அப்படிங்கிற படத்துல பவாரிய இனம் குறித்த பல விஷயங்கள் பேசப்படுது. அது ஒரு பக்கம் அதற்கான ஆதரவுகளை பெற்றாலும், இன்னொரு பக்கம் ஒரு இனத்தையே இது ரொம்ப தப்பா சித்தரிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான எதிர்ப்புகளையும் விவாதங்களையும் சர்ச்சைகளையும் கிளப்பியிருக்கு. சரி, உண்மையிலேயே பவாரியாக்கள் யாரு, அவங்களுடைய வரலாறு என்ன, அவங்களுடைய இன்றைய நிலைமை என்னவா இருக்கு? பவாரியாக்கள் ராஜபுத்திர வம்சத்தை சேர்ந்த ஒரு பிரிவினர். அவங்க ராஜபுத்திரர்கள் படைப்பிரிவில் மிக முக்கிய வீரர்களா இருந்தவங்க. 1527 முகலாய மன்னன் பாபூர் ராஜபுத்திரர்கள் மீது போர் தொடுத்து வராரு. மிக எளிதாக ராஜபுத்திரர்களை தோற்கடிச்சு மார்ச் 17 அந்த ராஜ்யத்தை கைப்பற்றிடுறாரு. இந்துஸ்தானிகளில் சில வாள் வீரர்கள் இருந்தாலும் ராணுவ தந்திரங்கள்லயும் போர் முறைகள்லயும் அவங்க ரொம்பவும் பின்தங்கி இருக்கிறதா இந்த போர் குறித்து பாபூர் சொன்னதா வரலாறு இருக்கு. இந்த தோல்விக்கு காரணம் பவாரியாக்கள் தான் நினைச்ச மேவார் ராஜா ராணா சங்கா அவங்களை காட்டுக்கு விரட்டி அடிக்கிறாரு. அன்று முதல் அவங்க காட்டு வாழ்க்கையை மேற்கொள்ள தொடங்குறாங்க. 1871 அன்றைய பிரிட்டிஷ் அரசாங்கம் 200 இனங்களை குற்றப்பரம்பரையா அறிவிக்கிறாங்க. அதுல வேட்டை சமூகமா வாழ்ந்துட்டு இருந்த பவாரியாக்களும் இருந்தாங்க. பின்னர் சுதந்திரத்துக்கு அப்புறம் குற்றப்பரம்பரை சட்டம் விலக்கப்பட்டாலும் 1951 த ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸ் ஆக்ட் என்னும் சட்டம் அவங்களை இன்னும் குற்றம் செய்பவர்களாகவே தான் பார்த்தது. 1972 வேட்டை தடுப்பு சட்டம் அமலாக்கப்பட்டதும் வேட்டை சமூகமா அது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்த பவாரியாக்களுக்கு அடுத்து என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியல. அவங்களுடைய எதிர்காலம் பெரிய கேள்விக்குறியாகுது. அரசாங்கமும் அவங்களுடைய மறுவாழ்விற்கான எந்த திட்டங்களையுமே அமல்படுத்தல. இந்தியா முழுக்க 235,000 பவாரியாக்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. அதுல ராஜஸ்தான்ல மட்டும் 65,000 பேர் இருக்காங்க. ராஜஸ்தான்ல இவங்க பட்டியலினம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கெட்யூல்டு காஸ்ட் பிரிவின் கீழ் வர்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்கள்லயும் இவங்க பரவி இருக்காங்க. காடுகளை விட்டு வெளியேறிய பவாரியாக்களுக்கு நாட்டுக்குள்ள என்ன பண்றது, எப்படி வாழ்றதுங்கிறதுல பெரிய குழப்பம் இருந்தது. இயல்பாகவே ஒரு இடத்துல நிலையா தங்குற பழக்கம் அவங்க கிட்ட இல்லாததால நாடோடி வாழ்க்கையவே தொடர ஆரம்பிக்கிறாங்க. காட்டுக்குள்ள அவங்கள ஒதுக்க யாரும் இல்லை. ஆனா நாட்டுக்குள்ள போற இடங்கள்ல எல்லாமே அவங்க மிகப்பெரிய அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையுமே சந்திக்கிறாங்க. சுதந்திர இந்தியாவில பவாரியாக்கள் அரசின் எந்த நலத்திட்டங்களையும் முழுமையா பெறலேங்கிறது தான் உண்மை. அதற்கு சில ஆதாரங்களும் இருக்கு. 2007 ஐநாவை சேர்ந்த தீண்டாமைக்கு எதிரான பிரிவு இந்தியா முழுக்க ஆய்வுகளை மேற்கொண்டு த ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸ் ஆக்ட் என்னும் அந்த சட்டத்தை திரும்ப பெறணும், பவாரியாக்கள் போன்ற இனங்களுக்கு மறுவாழ்வு அமைச்சு கொடுக்கணும்னு சொன்னது. உடனே நம்முடைய மத்திய அரசாங்கம் பாலகிருஷ்ணா ரெங்கே கமிஷன் ஒரு கமிஷனையும் அமைச்சது. போலீஸ் உட்பட பல அதிகார அமைப்புகளாலும் ஆதிக்க சாதிகளாலும் பல இனங்கள் பாதிக்கப்படுறதாகவும் அவங்களுடைய மறுவாழ்விற்கான ஏற்பாடுகளை செய்யணும் அப்படிங்கறது உட்பட 76 பரிந்துரைகளை அது கொடுத்தது. ஆனா அது குறித்து இன்றைய வரை அரசாங்கம் எந்த நடவடிக்கைகளையுமே எடுக்கல. பவாரியாக்கள் இனத்தை சேர்ந்த சிலர் திருடர்களாகவும் கொள்ளையர்களாகவும் இருந்திருக்கலாம். ஆனா அதுக்காக அந்த ஒட்டுமொத்த இனத்தையுமே அப்படி அடையாளப்படுத்துறது மிகப்பெரிய பிழை அப்படின்னு சொல்றாரு பியூஷ் கோஸ்வாமி. இவர் பவாரியாக்களோடு பல மாதங்கள் தங்கியிருந்து ஒரு ஆவணப்படத்தை எடுத்திருக்காரு. அதே மாதிரி கடந்த வருடம் ஒரு பிரபலமான ஆங்கில நாளிதழில் பவாரியாக்கள் பெண்கள் மீது பெரும் மோகம் கொண்டவர்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கட்டுரை வெளியாகுது. அதை படிக்கிற ஜஸ்பல் சிங் பவாரியா அப்படிங்கிற பவாரிய இனத்தை சேர்ந்த ஒருத்தர் வலிமிகுந்த வார்த்தைகளால் ஒரு கடிதத்தை அந்த நாளிதழுக்கு அனுப்புறாரு. அதை படித்து பார்த்த ரிப்போர்ட்டர் மறுநாளே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்ட சம்பவமும் இங்கு தான் நடந்தது. எல்லா இனங்கள்லையுமே நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி தான் பவாரியாக்கள்லையும் ஓமா பவாரியா போன்ற சில கெட்டவங்க இருக்கலாம். ஆனால் அதுக்காக அவங்க தான் அந்த இனத்தின் மொத்த முகம் அப்படின்னு பார்க்கறது மிகப்பெரிய தவறு. காரணம் பவாரியாக்களுடைய உண்மையான முகம் மனா போன்றோர்களும் அவங்க சந்திக்கும் பிரச்சனைகளும் தான்.